ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஜான் விலாக். ஸோ டுடே இன்றைக்கி என்ன எதை பற்றி யாரை பார்க்க போகிறோன்னா, அவர் 15 இயர்ஸ்க்கு மேலே தன் ஹோன் கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு அண்டு பெரிய பெரிய சூப்பர் பைக்ஸுக்கு வந்துட்டு ஒரு அடிமைங்க அவர். சூப்பர் பைக்ஸ்னால் ஒரு பைத்தியம். சூப்பர் பைக்ஸ் ரெடி பண்ணணும் அவ்வளோ பிடிக்குங்க. அதே மாதிரி தன் தொழிலில் வந்துட்டு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு வாட்டியும் எக்ஸாம்பிளாக இருந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக அதை சொல்லித்தந்து. ஸோ நான் பண்ணுற ஒர்க்கை வந்துட்டு எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் பத்தாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்பாங்க. மக்களே இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது இதிலே ஒரு க்ளூ கிடச்சிச்சிங்க, நீங்கள் யார் யாருன்னு கண்டுபிடிங்க. ஸோ இன்றைக்கி அவர்கிட்ட தான் நம்ம போய் பேச போகிறோம். எதை பற்றி பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அது இப்போதைக்கு சர்ப்ரைஸுங்க. இதுக்கத்தை வர பின்னாடி வர வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அவரை பார்க்க மட்டும்தாங்க போயிட்டுருக்கோம். நேற்று அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டப்போ நாளைக்கு காலைல வந்துருங்கப்பா தம்பி, கண்டிப்பாக என்னோடய ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு இது பண்ணிடுறேன்னு சொன்னார். ஸோ அவரோட லைஃப், அவர் வந்துட்டு எதை பற்றிலாம் சொல்ல போகிறாரு, ஸோ என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோன்றத வர சேனலில் இது பண்ணிவிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நேற்று பர்மிஷன் கேட்டப்போ என் கூட இன்னொரு தம்பி வந்தார். ஸோ அதே தம்பி இன்றைக்கும் வந்திருக்காருங்க, மறுபடியும் என் கூடயே வந்திருக்காருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் பேசின நேற்று அவர் நம்ம எங்ககிட்ட பழகின விதம் எல்லாமே ஒன்று புதுசாக இருந்ததுங்க. எந்த ஒரு மனுஷனாலையும் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஈஸியாக சொல்லிட முடியாதுங்க. கண்டிப்பாக ஒரு ஒரு மனுஷங்களும் ஒரு ஒரு விதமாக இருப்பாங்க. ஸோ இவர் வந்துட்டு எல்லாத்துலேயும் வித்தியாசம்தாங்க. ஸோ அவரை பற்றி அவர் என்ன பேச போகிறாரு, ஸோ அவர் எதெல்லாம் லைஃப்பில் ஜேர்னியாக வச்சுட்டு வந்தார், ஸோ அதை பற்றிலாம் நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். ஸோ கிளைமேட்டும் மழை தூர மாதிரி இருக்குதுங்க. மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் கடலை வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களே வானதை பாருங்களேன், மழை செம்ம க்ரௌடாக பெய்கிற மாதிரியே ஒரு இது ரெடி பண்ணி வச்சிச்சுங்க. ஸோ அதுதாங்க எங்களுக்கு கஷ்டம். ஏன்னா நாங்கள் வெளியில் அதர் இதில் தான் போய் பண்ண போகிறோம், இல்லைனா அண்ணன் வீட்டுக்கே போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கலாம். ஸோ எப்படின்னு தெரியலங்க எங்களுக்கு, எங்கே போய் எப்படி ஷூட் பண்ண போகிறோன்றது சீரியஸ்லி தெரியல. ஸோ அந்த அண்ணனை தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் யாருன்றது கெஸ்ட் பண்ணவங்க எல்லா டக்கு டக்குன்னு கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடியே வர வீடியோஸில் பின்னாடி வர வீடியோஸில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு திரும்பி மறுபடியும் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் வந்துட்டு விஎஸ்கே அண்ணன் கூட இன்றைக்கி நம்ம கொஞ்ச நேரம் பேச போகிறோம். ஸோ வந்துட்டு அண்ணன் வந்துட்டு நேற்றே நான் அண்ணன் கிட்ட வந்து பேசினேன். ஸோ அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அண்ணா அவ்வளோ பெரிய பிஸி ஷெடியூலில் இருந்தோம் நம்மளுக்காக, இன்றைக்கி காலையில் நாளைக்கு காலையில் வந்துடா தம்பினாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம வந்தாச்சு. ஸோ வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு ராஜா. ஸோ அண்ணா, இன்னைக்கு இப்போ இருக்க உங்களோட வளர்ச்சியில் வந்துட்டு உங்களை பற்றி தானே, விஷயங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தானே இப்போ நாங்கள் வந்திருக்கோம். ஸோ உங்களை பற்றி சில வார்த்தைகளை நீங்கள் என்னை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் வளர்ந்துட்டு நீ எப்படி பார்த்த? வளர்ந்துட்டேன்னு பார்த்துட்டு நீங்கள் பைக்லேயும் சரி, இல்லை நீங்கள் வெளில போகிற இடத்துலையும் சரி, ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறன்ற விதம் வந்துட்டு வெளியில் தெரியல. பட் ஆனால் அது கீழே நீங்கள் பேஸ்மெண்ட்டாக நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஏன் அப்படின்னா நானும் மற்றவங்க மாதிரி நிறைய கொடுக்குறதுலாம் சொல்லிகிட்டே வரலாம். மேபி இப்போ தான் நேற்று தான் ஒரு விஷயம் சொன்னேன். அது ஏன் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே எல்லாமே இருக்காது. ஸோ நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், அது என்ன தன்னை மீறி தான், அதாவது தனக்கு மீறி தான் கொடுக்க போகிறேன். என்கிட்ட எனக்கே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உனக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் கொடுக்க போகிறதுல அவ்வளோ பேர் மகானும் கிடையாது. அந்தமாதிரி மகான்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ யாரும் கிடையாது, அது நானும் இல்லை. ஸோ எனக்கு தேவையான பொருளுக்கு மீறி சில இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. அது எது வேணால் எடுத்துக்கலாம், எதையாவது குறிப்பிட்டுலாம் சொல்லுவேன்னா, நான் இப்போ என்னோடய பைக்கு கேட்டாலும் எங்கன்னா வெளியே போகணுன்னா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஐயோ பைக்கெலாம் யாருக்கும் கொடுக்குறதுலாம் கிடையாது. ஆனால் அந்த எடுத்துகிட்டு போகிற பைக்கு கொண்டு போகிற ஆள் ஒருத்தான ஆளான் மட்டும் பார்ப்பேன். ஒருத்தனை வெல்த்து அப்படிலாம் கிடையாது, ஒருத்தனா அவனுக்கு வண்டியை ப்ராப்பராக ஓட்ட தெரியும், என்னோடய வண்டியை ரேஷ் ட்ரைவ் பண்ண மாட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு வண்டி உண்டு. ஏன்னா நான் பார்ப்பேன், என் கூட ஒரு வாட்டி ரைட் கூப்பிட்டு போவேன், அப்போ எப்படி ப்ராப்பராக பார்த்துக்கிறான், எவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஒரு பொருளை கொடுக்கறது. அப்படி தான் அதை கொடுக்க ஆரம்பித்தோமே தவிர, சரி இப்போ வண்டி பார்க்கிங்கில் நிற்கிது, இது இங்கேயே நின்றுட்டு மட்டும் என்ன ஆகிடுப்போது, தொடச்சி தொடச்சி ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைக்கிறேன் போட்டோம், தப்பு இல்லையே. அப்படி தான் என்னோடய வசிஸை நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறப்ப நான் சொன்ன மாதிரி அதுக்கு வேர்சீஸை கொடுக்குற மட்டும் கொஞ்சம் வெல்த்தான்னு பார்ப்பேன். ஏன் அப்படின்னா சைட் சாண்டு போட்டு கீழே வந்துட்டாரு, 100,000 ரூபா நான் செலவு பண்ணுவேன். ஸோ ஒருத்தர் ரைடை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கீழே வந்துட்டாங்கன்னா சாரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு ஒரு சாரிக்கு 100,000 ரூபா என்னால் செலவு பண்ண முடியாது, நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. என்னோடய தேவைக்காக நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன், இன்னொருத்தர் ஆசைப்படுறாங்க நான் கொடுக்குறேன், அதை ஒழுங்காக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஓகே.
தெரியாதவங்க ப்ளீஸ் கேட்க வேண்டாம் வாங்க. சரி ஓகேண்ணா. இப்போ விஎஸ்கேன்றது வந்துட்டு வி சுரேஷ்குமார். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 15 வருஷமாக ஒரு கார் கூட அந்த அளவுக்கு, ஏன்னா எத்தனை பேர் காரை நேசிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பைக்கு கிரேஸ் இருக்கா, நீங்கள் இந்த 15 வருஷமாக கார் கூட இருக்கீங்க, ஒரு ஒரு காரை பற்றி சொல்கிறீங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சிங் இருக்கா? மன்னிக்கணும், 15 வருஷம் இல்லை 22 வருஷம். 22 வருஷம் சாரி. ஸோ கேரேஜ் வச்சு 19 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் கம்பல் ஒர்க் பண்ணேன். 1 வருஷம் வீடு வீடாக போயிட்டு கேட்டு கேட்டால் தட்டி, சார் நான் கொண்டு வேலை செய்கிறேன்னு கேட்டு கெஞ்சி வேலை செஞ்சுருக்கேன். அதே டைமில் பார்த்தீங்கன்னா அவன் கார் என்கிட்ட நம்பி கொடுக்க மாட்டாங்கன்னு கார் டிரைவிங் தெரியுன்றதால நான் முதல்ல அவங்ககிட்ட ஆக்டிங் டிரைவராக போக ஆரம்பித்தேன். ஸோ ஆக்டிங் டிரைவராக போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்போல்லாம் ஆக்டிங் டிரைவர்லாம் போனால் 90 ரூபா, 100 ரூபா, 110 ரூபா அப்படியே டைமிங் பார்த்து கொடுப்பாங்க. நான் அந்த 90, 100 அதெல்லாம் கணக்கு பார்க்கல. நான் அவங்கள்ட்ட முதல்ல இன்ட்ராக்ட் ஆகணும், அதுக்கு நான் நல்லா டிரைவ் பண்ணணும். டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அவங்க வண்டியில் என்ன சின்ன பிரச்சனை, வண்டி தொடச்சி கொடுப்பேன். ஸோ வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் லெவல் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். அப்போ என்ன பார்ப்பாங்க, தம்பி எதுக்குப்பா பானெட்டில் ஓப்பன் பண்ணுறேன்னு. இல்லை சார் ஆயில் கூலண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கல சார், அப்போ தான் போகிறப்ப பிரேக் டவுன் ஆகாமல் இருக்குன்னு. அப்போ உனக்கு மெக்கானிக்கில் தெரியுமா? நான் மெக்கானிக் தான் சார், அப்படி தான் சொல்லுவேன். நான் ஸ்ட்ரைட்டாக போய் ஒருத்தர் மெக்கானிக்னு சொன்னால் யாரும் வண்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ 2002-03 பார்த்தீங்கன்னா காரோட ரொம்ப குறைச்சல். அப்போ ஒருத்தர்கிட்ட கார் கேட்குறப்போ நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன்னா அவளுக்கு நம்பிக்கையே இருக்காது, கம்பெனியை தவிர வெளியில் யார்கிட்ட நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா 2000 முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் மெக்கானிக் மட்டும்தான் வெயிட்டு. ஸோ லேட்டஸ்ட் வண்டி பார்க்க தெரியும்னு யாருக்கும் தெரியாது. அந்த நேரங்களில் நான் உள்ள ஃபீல்டில் வர்றப்போ என்னை யாரும் பெருசாக நம்பலை. நம்பலைன்னா அதுக்கு நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம தோற்றம் அப்படி, நம்ம ஆழ்க்கு ட்ரெஸ்ஸோடு இருப்போம், கலரும் கம்மி, இதெல்லாம் நம்ம இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ கலர் கம்மியாகவும் அழுக்காகவும் ஒரு மாதிரி பார்க்க கேவலமாக இருந்தால் யாரும் அவ்வளோ சரி நம்ப மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை நம்பாத ஆளே கிடையாது. அந்த உயரத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது உயரம்னு சொல்ல முடியாது, இன்னும் உயரன்றது ரொம்ப தூரத்தில் இருக்குது. பட் நான் ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். நான் விஎஸ்கே நான் சொன்னால் இன்றைக்கி என்னை சுற்றி இருக்கிற 10 பேர் கேட்பாங்க அப்படின்னா நான் அந்த அழுக்குமாகவும் அந்த கழுவாத மூஞ்சை வச்சுக்கிட்டு அது பல்லு வளர்க்குறது கூட நேரம் இல்லாமல் சுற்றி சுற்றி ஒரு ஒரு வீட்டாக போய் கேட்டு தட்டி வேலை கேட்டுட்டு வந்தவன்தான். இன்றைக்கி என்னோடய கேட்டு தட்டுறாங்க நிறைய பேர், சார் ப்ளீஸ் வேலை செஞ்சு கொடுங்கன்னு. நம்ம தரமாக தரம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வேலையில் காட்டணும், வாயில் காட்டக்கூடாது. நம்ம பேசுகிற பேச்சு மிரட்டுற மாதிரி இருக்கணும், நம்ம செய்கிற வேலை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கணும். நம்ம இப்போ குரல் உயர்த்து பேசுனா கூட நம்மக்கிட்ட யாருமே விஎஸ்கே அப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. முதல்ல குரல் உயர்த்து பேசுகிறப்ப என்று சண்டைக்கு வருவாங்க, இப்போ தான் நம்மளோட கேரக்டரே இதுதான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுமாதிரி நம்மளை பற்றி தெரிஞ்சிக்க கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம ஓடுற ஓட்ட ஓடிக்கிட்டே இருப்போம், நம்ம செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு உண்டானது தானே நம்மளை தேடி வரும். சூப்பர்ண்ணா. ஆனால் உங்களுக்கு எப்போ பைக்கு மேலே ஒரு கிரே ஒரு லவ்ன்றது வந்து ஆரம்பிச்சது? இல்லை சின்ன வயசுலேருந்து இருந்ததா? ஸோ இதை விட ட்ரீம் இன்னும் இருக்கா? இதுக்கு மேலே ட்ரீம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் திருப்தியாக வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு தேவையாக இருந்து எல்லாமே கிடச்சிச்சு. எனக்கு தேவையாக இருந்து நல்லா வாங்க முடியும், அந்த லெவலில் இருக்கேன். ஸோ ட்ரீம் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானது தான். கிடைக்காத ஒரு பொருளுக்காக ரொம்ப ஆசைப்பட்டு ஏங்கி ஏங்கி சாகிறத விட கிடைச்ச ஒரு பொருளை வச்சு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் நான். ஸோ இப்போ என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய்க்கு நான் தான் ஓனர், அது என்னோடய சொந்த பணம். அப்போ நான் திருப்தியாக வாழ்கிறேன். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டியதில்லை, யார்கிட்ட நான் கடன் வாங்க வேண்டியதில்லை. அப்போ இந்த வாழ்க்கையும் எனக்கு போதுமானதாக இருக்குது, இது வாழ்க்கை மாற்று. அதே மாதிரி பைக்கிங்குள்ளே ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தேன், என்கிட்ட பணம் வர ஆரம்பிச்சிது. அப்போ நான் ஒரு பொருள் புதுசாக ஒன்று வாங்கணும், அது விலை உயர்ந்ததாக இருக்கணும், 4 பேர் என்னை திரும்பி பார்க்கணும். அது எல்லா மனுஷனுக்கு உண்டானது தான். இப்போவும் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அது அதுக்கு உண்டானது தான். இல்லை அப்படிலாம் கிடையாது, சும்மா பெருமைக்கெலாம் பேசாத அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த சட்டை பேண்ட்டெல்லாம் போடவே தேவை, அமனமாகவும் சுற்றலாம். அப்போ நம்மளை பார்க்க தான் போகிறாங்க, ஆனால் கேவலமாக பார்ப்பாங்க. எதுக்கு மேலே ஒரு சட்டை கீழே ஒரு பேண்ட்டு, அது நல்லா தரமாக போடணும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னு ஏன் நினைக்கிறோம்? கந்த துணி போட்டு போகலாம்ல, ஏன் நல்ல சட்டை பேண்ட்டு போடணும்னு நினைக்கிறோம்? பார்க்குறோம், நம்மளை மரியாதையாகவும் பார்க்கணும், கொஞ்சம் கெத்தாக இருக்கணுன்றது தான் ஒரு மனுஷனோட ஆசை. அந்த மாதிரி கெத்தாக வாழணுன்னு ஆசைப்பட்டு தான் நான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி தேடுறேன், ஒரு பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் போய் அப்ரோச் பண்ணேன். அதை தான் அந்த அழுக்கு சட்டை கருப்பு கலர் இதுதான் நம்மளை போட்டு நிறைய பிரச்சனை பண்ணிச்சு. மேபி அப்போ இருந்த நேரத்துக்கு எனக்கு அது தாழ்வு மனப்பான்மையில் அப்படி தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. இப்போது அதே மாதிரி அழுக்கோட சுற்றுறேன், என்ன நிறைய பேர் மதிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ மதிக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக போச்சு. அப்புறம் நிறைய பிராண்டு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததில் நம்ம யோசனை கிடச்சிது கம்மி ரேட்டுக்கு, ஒரு 3.5 லட்சம் ரூபாயில் ஒரு வண்டி. ஸோ அப்போ 3.5 லட்சம் ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு. பட் நான் வந்து அவனுக்கு 8 லட்சம் ரூபா பிளான் வச்சுருந்தேன். 8-10 லட்சம் ரூபா வரைக்கும் வண்டி எடுக்கணும்னு நினச்சேன். பா சாரி. ஸோ 10 லட்சம் ரூபா வரைக்கும் வண்டி எடுக்கலாம் பார்த்தா அப்புறம் எங்களோட ஆடிட்டர் சொன்னார், உனக்கு அந்த தகுதியெலாம் கிடையாது, அந்தளவுக்கு நீ ஒருத்தான ஆளும் கிடையாது, நீ அந்த வண்டி எடுக்கக்கூடாதுனு சொன்னாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா யோசனை ஒரு 3 லட்சம் ரூபா ஒரு வண்டி எடுத்தேன். எடுத்தேன், கொண்டு வந்து என் வீட்டு எங்கள் கேரேஜ் வாசலில் நிப்பாட்டினேன். அந்த வண்டி எடுத்ததுக்கப்புறமே என்னோடய தோற்றம் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அழுக்கு சட்டை அழுக்கு பேண்ட்டு
கழுவாத செருப்பு இப்படி தான் போட்டு சுற்றுவேன். அந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் முன்னதில் லைட்டாக எனக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் வந்தது. அதே வேலை தான் செய்கிறோம், அதே மக்களை தான் பார்க்க போகிறோம், அதே இந்தந்த வீடு தான் அங்கே தான் போக போகிறேன். ஆனாலுமே ஷர்ட்டு அயன் பண்ணாமல் போடுறதில்ல, பெல்ட்டு ஷூ போடாமல் போகிறதில்ல. ஒரு 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 மாதத்துக்கு அந்தமாரி பார்த்தேன். கொஞ்சம் அக்கத்தில் பக்கத்தில் என்ன உண்மையிலேயே வித்தியாசமாக பார்த்தாங்க, இவன் ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டான் அப்படின்னு. எனக்கு நான் என்ன நினச்சேன்னா, நம்மளுக்கு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம ஓட்டுற வண்டிக்காவது மரியாதை கொடுப்போமே அப்படின்ற மாதிரி தான் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் கேரேஜில் என்னால் ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால் அந்த ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ண முடியல, படுத்து உருண்டே ஆகணும், வேலை செஞ்சே ஆகணும், அப்புறம் இந்த டீக்கா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் கோடை திருப்பி பழையபடி மாற்றிட்டு, சரி சுரேஷா எப்படி இருந்தாலும் நீ தான் ட்ரெஸ்ஸு உன்னை மாற்ற போகிறதில்ல, வச்சுக்கிற பொருள் உன்னை மாற்ற போகிறதில்ல, நீயாக தான் இருக்க போகிற, சரி நீயாகவே வாழன்னு சொல்லிட்டு பழையபடி அழுக்கு சட்டை அழுக்கு பேண்ட்லேயே வந்துட்டேன். சரி ஓகே. இப்போது நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன யூடியூபர்ஸுக்கு கீழே நீங்கள் இருக்கீங்க, பட் அது வெளியில் தெரிய போகிறதில்ல, தெரிஞ்சதா இதுவும் இல்லை. பட் ஒரு சின்ன ப்ராப்ளம்னா உங்கள் குரல் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்துட்டு எக்ஸாம்பிள் சென்னை டெக்கத்தலான் மீட்டப். ஸோ அந்த இடத்துல மெயினான பொசிஷனில் நீங்கள் அந்த இடத்துல நின்று எல்லாருக்கிட்டையுமே பேசி உள்ளே போங்க, தயவு செஞ்சு வெளில நிற்காதீங்க, அதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்த்தப்போ அண்ணன் வந்துட்டு இது மாதிரி சொல்ல வேண்டிய அந்த இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டியது இதுவே இல்லை, பட் அந்த ஒரு உரிமை எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த நபருக்காக நீங்கள் முன்னாடி நின்று எல்லாரையும் உள்ளே போங்க வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அவர் எந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு மக்களையும் சரி? அது வாசன் மட்டும் இல்லைப்பா, என்னோடய பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்குது, அது என்னோடய அம்மா கிட்டே இருந்து வந்தது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன், இப்போல்லாம் வந்து நிறைய மண்டபத்தில் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணுறோன்னா, அப்போ அம்மாவோட காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுங்களை தான் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, பெரிய பொண்ணு ஆகிறதும் சரி, வீட்டில் எதாவது 60 கல்யாணம் அது எல்லாமே இதெல்லாம் வீட்டுங்களை செய்வாங்க. எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மா வந்து நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க தான். பெரிய குடும்பம்னா எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தையாக இருக்கிறப்போ எங்கள் அம்மா ஒரு 60 வீடு வாடகை வாங்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ 60 வீட்டுக்கு வாடகை வாங்குற அளவுக்கு பெரிய ஆள். ஆனால் எங்கள் அம்மா என்னுடைய மோசம் ரொம்ப அழுக்காக இருப்பாங்க, காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்கக்கிட்டேருந்து வந்தது தான் இதெல்லாம். அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறது கூட ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி போவாங்க. வீட்டு வேலைக்கு போகிற மாதிரி போவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்பா ராஜா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம எதுக்குறப்பா வெளியே காட்டி என்னப்பா ஆகப்போகுது அப்படின்வாங்க. இல்லைம்மா ஒரு நல்ல புடவைலாம் கட்டிக்கிட்டு அவ்வளோ நகை இருக்குது, எடுத்து போட்டுட்டு போகலான், நம்ம போட்டுட்டு போகலாம்ப்பா, நம்ம நகை எல்லாம் போட்டுட்டு போவோம், நம்ம போகிற இடத்துல இருக்கவங்களும் அதே மாதிரி இருந்துட்டால் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறாங்க, அப்போது நம்ம போட்டுட்டு போகிற நகையோ நம்ம போட்டுட்டு போகிற புடவையோ அவங்கள பாதிச்சிடக்கூடாதுல்ல அப்படின்வாங்க. கண்டிப்பாக எனக்கு அப்போலாம் கோபம் வரும், அது புரியறதுக்கு பல வருஷம் ஆச்சு. நான் ஒரு ஆளானதுக்கப்புறமா, நான் ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் தன்னைத்தான் புரிஞ்சுக்கிட்ட பார்த்தேன். சித்தர்லாம் பார்த்துருக்கீங்களா? சித்தர்லாம் இன்ன வரைக்கும் என்ன ஒரே ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு மேலே கூட்டிகிட்டு போவோம், ஏன்னா தன்னை உணர்ந்துட்டாங்க, அவங்க தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதுதான் அதோட பிரதிபலிப்பு தான் அது. அப்போ எங்கள் அம்மா அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு அப்படியே வந்துடுச்சு. நாங்கள் கல்யாணத்துக்கு போனோன்னா வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு எச்சையிலெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல போட்டுட்டு தொடச்சி கொடுத்துட்டு வருவோம். எங்கள் ஃபேமிலி வெயிட்டான ஃபேமிலி, வெல்த்தான ஃபேமிலி, ஆனால் எங்களுக்கு இது ஒரு பழக்கம், நம்ம அவங்களில் ஒருத்தராக இருக்கணும். அப்படி ஆரம்பித்து தான் இன்ன வரைக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னா போனோமா சாப்பிட்டோமா மொய் வச்சோமான்னு வரமாட்டேன். அங்கே ஒன்று டான்ஸ் ஆடுற கூட இருந்தால் டான்ஸ் ஆடுவேன், அப்படியே சமையல் கட்டுக்கு போனால் அவங்க கூட பா வாஜாரே 4 சாப்பாடு போடல பா டக்குன்னு ஒருத்தன் அனுப்பிச்சு விடு கூடன்னு பரிமாற பையனை தோல் மேலே கை தூக்கி போட்டு நான் ஒரு பக்கெட் எடுத்துன்னு கூட ஓடுவேன். நான் ஒரு பக்கெட் எடுத்தோடனே அவனுக்கு என்ன தோணும், என்னோட அண்ணனே தூக்கிட்டு வராரு அப்படின்ட்டு அவன் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுவான். ஸோ அப்போ அவங்க கூட சேர்ந்து பரிமாறுவேன். இலை எடுக்க ஆள் இல்லையா, யோசிக்கவே மாட்டேன், டக்குன்னு டப்பு எடுத்து டக்கு 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 டக்குன்னு தள்ளிட்டு அந்த டப்பு எடுத்து ஓர வச்சுட்டு இன்னும் கை கழுவி தான் போச்சு, இலை எடுக்கிறதுல இன்னும் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் சாப்பிட்ட இலையே எடுக்கிறப்போ நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன்னா இவ்வளோ பெரிய ஒரு யூடியூபரு ஒரு பிரச்சனை ஆக போதுன்னு தெரியுது. அப்போது நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னோடய ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கும், நான் தேர்ட் பர்சனாக இருக்க மாட்டேன். அது உனக்காக இருந்தாலும் சரி, டாப்பில் இருக்கிற வாசனுக்காக இருந்தாலும் சரி, என்னோடய ப்ரெசன்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீ வாசனை வச்சு வியூஸ் வாங்கிக்கிற, வாசன்ட்டு என்ன கழுவுறதுக்கு போறியா மொழுகிறதுக்கு போறியா? நான் பழகிட்டேன் நட்பு, அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வயசான ஆளாக இருந்தாலும் சரி நட்பு ரீதியாக எல்லாமே செய்கிறமே தவிர, ஒருத்தருக்கு கழிவு மொழி தான் சம்பாதிக்கணும், கழிவு மொழி தான் மேலே வரணுன்ற அவசியம் விஎஸ்கே சத்தியமாக கிடையாது. நம்ம வேறு லெவலில் இருக்கோம்,
அது எல்லாமே கஷ்டப்பட்டு வந்ததால் எங்கே கழுவணும், எங்கே மொழுகணும், எங்கே பூசணும்னு கூட தெரியும். ஆனால் அதுக்கு அவசியப்படலை. அதனால் நம்ம வாழ்க்கை ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்கோம். யாருக்குனாலும் உதவி கண்டிப்பாக நான் செய்வேன். என்கிட்ட இருக்கிற பணம், நான் சொந்தமாக சம்பாரித்த பணம் யாருக்கும் நான் உதவி செய்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருப்பேன். அது மட்டும் இந்த சேனல் மூலமாக சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் இந்த விஷயத்தை நான் குரல் உயர்த்து சொன்னது கிடையாது. ஏன்னா சில வார்த்தைகள் நம்மளை பாதிக்கும்ல, அது லைட்டாக பாதிக்குதான். நெகட்டிவ் தாட்ஸு பேசவே கூடாது. இப்போ இப்போ நான் நெகட்டிவ் தாட்ஸ் பேசலை. நான் யார் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். என்னோடய உதவி எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும். அது ஸ்டேஷனில் மாட்டினாலும் சரி, நீ ஜெயிலில் உட்கார வச்சாலும் சரி, அங்கே நான் இருப்பேன். என்னால் ஆன உதவி நான் செய்வேன். அதுக்கு நீ தப்பான ஆளாக மட்டும் இருக்கக்கூடாது. தப்பு செஞ்சுட்டு அதுக்கு நான் கூட இருக்க மாட்டேன். தெரியாமல் செஞ்ச விஷயத்துக்கு ஏதாவது தப்பு நடந்தால் நான் கூட இருந்து கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன் எப்போவுமே. ஓகேண்ணா, இப்போது வந்துட்டு சில பேர் வந்துட்டு சில விமர்சனங்களை சொல்கிறாங்க. யூடியூபராக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சீக்கிரமாக வளர்ந்துட மாட்டாங்க அவங்களுக்கு, எல்லாருமே அடிபட்டு கஷ்டப்பட்டு வரும். அது மாதிரி நீங்கள் அடிபட்டு கஷ்டப்பட்ட அந்த பாதைகள் இருக்கா? ஏன்னா சில பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு இப்படி வந்துட்டா நீ அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இப்போ நீயே அவங்க வீடியோவே இன்னொரு யூடியூபர், அவரும் ஒரு யூடியூபர் தான், அவரே ட்ரோல் பண்ணி அவரே அவர் ஃபேமஸ் ஆகிக்கிறாரு. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? வாய்ப்பை பயன்படுத்தணும், தப்பு கிடையாது. அது நெகட்டிவில் கொண்டு வரக்கூடாது. எந்த ஒரு வாய்ப்பையுமே, இப்போ உனக்கு என்கிட்ட பேசுறது கிடச்சது ஒரு வாய்ப்பு, உங்ககிட்ட எனக்கு பேசுறது கிடச்சது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா நானே வந்து ஒரு வீடியோ எடுத்து உன் சேனலில் போட சொன்னால் நல்லா இருக்காது. கண்டிப்பாக இப்போ ரெண்டு பேருக்கு இது ஒரு வாய்ப்பு. இதே வெளியே போனதுக்கப்புறமா என்னை பற்றி யாரோ தப்பாக சொல்கிறாங்கன்னு உனக்கு நல்ல நட்பாக இருந்தால் பொங்கணும், கோபம் வரும். அந்த கோபத்தை வெளியே கொண்டு வந்து அண்ணனை பற்றி தப்பாக பேசாதீங்க, அவர் நான் பழகின வரைக்கும் கரெக்டான ஆள் தான், வெளியில் சோசியல் மீடியாலும் சரி சொசைட்டியில் அவரை பற்றி யாரும் தப்பாக பேசலைன்னு நீ என்னை பற்றி இப்படியும் பேசலாம். கண்டிப்பாக. ஆனால் அதை 100 பேர் தான் கேட்பான். ஆனால் நீ அதே போயிட்டு அந்த அண்ணன் கூட பழகிருக்கேன், சரியான ஆள்ரா இருந்தாலே லொபலபலபன்னு கத்தி நேர்கிறேன், அவெல்லாம் கேரக்டரே சரியில்லை, நீ போட்டினா அதை 1000 பேர் பார்ப்பான். கண்டிப்பாக. வியூஸ் வேணும்னா என்னை பற்றி நீ தப்பாக பேசணும். ஓகே. வியூஸ் போகக்கூடாது. அண்ணனை பற்றி பெருமையாக பேசணும்னா நீ என்னை பற்றி மட்டும் பெருமையாக பேசுகிறப்போ நீயும் உயர்வேன். ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுனா உயர மாட்டோம். ஓகே. நம்மளை பற்றி இன்னொருத்தம் கழிவு ஊற்றத்துக்கு ரெடியாக இருப்பான். எல்லாரோட முதுகுலையும் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அதை தேய்க்க முடியாமல் தான் கது என்னது கை எட்டலை நம்மளுக்கு. சரியா, நம்ம முதுகு தேய்க்கிறதுக்கே நம்ம கை எட்டலை, எதுக்கு அட்டு முதுகு சொரிஞ்சுட்டுருக்க? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இப்போ கூட தான் வாசனை பற்றி நிறைய ட்ரோல் ஓடிட்டுருக்கு, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் போகுது. வாசனை பொறுத்த வரைக்கும் தங்கமான பையன், என்ன நல்லா தெரியும், ரொம்ப ரொம்ப தங்கமானவன். நான் பழகியிருக்கேன், பேசியிருக்கேன், இப்போ வரைக்கும் டச்சில் தான் இருக்கான்னு வச்சுக்கேன். தம்பி, என்கிட்ட இது வரைக்கும் ஒரு வாரத்தை கூட கடுமையாக பேசுனது கிடையாது. எப்போ வந்தாலும் கட்டி பிடிச்சிருவான். ஆனால் எப்படினா இருக்குங்க கேட்டு தான் மற்ற விஷயத்தை பார்ப்பான். அவன் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கான்னு வச்சுக்க, நான் போய் நிற்கிறேன்னா கண்டுக்காமல் எல்லாம் இருக்க மாட்டான். வந்து ஆனால் எப்படினா இருக்கீங்க, ரொம்ப நாளாக சின்ன அவனை பார்த்துன்ற மாதிரி ஜாலியாக தான் பேசுவான். ஸோ அந்த மாதிரி நல்ல தங்கமான மனசு. மேபி அவங்க அப்பா அம்மா அவனை நல்லா வளர்த்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த பைக் ஸ்பீடாக ஓட்டுறதை பற்றிலாம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ நானுமே ஒரு சூப்பர் பைக் யூஸர் தான். ஒரு 100 சிசிலேருந்து ஆரம்பிச்சு, 100 சிசி இல்லை 50 சிசி எக்ஸல் சூப்பரு டிவிஎஸ் 50லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி 1000 சிசியும் சரி, அது 2500 சிசி கூட நம்மளால் கண்ட்ரோலாக ஓட்ட முடியும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கும். சூப்பர் பைக் யூசர்ஸ்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இப்போ 248 300 ஓட்டுறது டேஞ்சரான விஷயம், டவுட்டே கிடையாது. அந்த ரோடு, அந்த காக்கா குறி கூட குறுக்க பறக்காது. அந்த மாதிரி இடத்துல ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பார்க்கணும்னு தான் தோணும். கண்டிப்பாக. அது வயசு, வயசு 10th குறைக்கு அந்த 900 ஆல்ரெடி அவர் நேபாள் ரைட்லேயே நிறைய ஓட்டிட்டார். அதுக்கு முன்னாடி லடாக் அங்கே இங்கேன்னு கொண்டு போய் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அதாவது 100 ஓட்டணும்னு சாவ தான் செய்கிறான், 50 ஓட்டணும்னு சாவர தான் செய்கிறான். அந்த யங் ஏஜில் நம்ம ஏதாவது செய்யணுன்ற ஒரு துடிப்பு இருக்கும். அதோடய விஷயந்தான் அந்த 247 ஓட்டி பார்த்ததே தவிர மற்றபடி தப்பாக சொல்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ நானுமே ஓட்டியிருக்கேன், வீடியோ போட்டதில்லை, ஓட்டலாம் சொல்ல முடியாது. நான் அவ்வளோ ஸ்பீடு போயிருக்கேன்னு தெரியல, அவ்வளோ ஸ்பீடு போகிறதுக்குன்னு பயம். ஏன்னா ஒரு 100 தாண்டிட்டனால என்னோடய பொண்டாட்டி பிள்ளைங்களாம் குறுக்க வந்து போகிற மாதிரி இருக்கும், அந்த பயம் எனக்கு இருக்கும். முதல்ல அம்மா இருப்பாங்களே அப்படின்னு தோணும். இப்போ வந்து பொண்டாட்டி குழந்தை குட்டிகளாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்களே, நம்ம இல்லைனா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி அந்த குறுக்க குறுக்க போகிறதால அந்த ஸ்பீடு போகணுன்னு தோண மாட்டேங்குது. அந்த மெச்சூரிட்டி ஏஜ் வந்துச்சுன்னா எல்லாருமே அடங்கிடுவாங்க. அதுக்கிடையில் என்னென்ன யார் யார் என்னென்ன விபத்தை சந்திக்கணுமோ அதை தான் சந்திச்சு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்து வெளியே வந்தாலே வாய்க்கரிசி போட்ட கதை தான். பைக் எடுத்துகிட்டு நான் பாட்டு ஒழுங்காக போகிறேன், 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோமோ
நூறில் வந்து சைட்லேருந்து அச்சு தூக்கி காலி பண்ணிட்டு போயிட்டு என்ன மட்டும் என்ன ஆகிடுப்போம் அதெல்லாம் எது ஒன்று நடக்கும் அதெல்லாம் இது நடக்கும் நடக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் அந்த காரோட இது வந்தீங்கல்ல, ஸோ ஸ்டார்டிங்கில் யாருமே இது பண்ணலன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்கிற நீங்கள் இப்போ இருக்கிற நிலமை வரப்போகிற யங்ஸ்டர்ஸ்க்கு லைஃப்பில் அவங்க லைஃப்பில் என்ன மாதிரி இருந்தால் அவங்க லைஃப் நல்லாவே இருக்கும். ஏன்னா லைஃப் ஃபுல்லாகவே ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறோம், ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்? எங்கள் காலத்தில் சோசியல் மீடியா பெருசாக கிடையாது, ஃபேஸ்புக் இருந்துச்சு, ஆனால் அதில் என்ன போடணும் என்ன கேப்ஷன் போடணுன்னா தெரியாது. அப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தேன். எனக்கு தேவையானதெல்லாம், அதாவது ஒரு 10 ரூபா கூட ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பேன். காரணம், அப்போது ஒரு என்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணேன்னா 100 ரூபா தான் கொடுப்பாங்க, 100 ல் இருந்து 150 ரூபா கொடுப்பாங்க. 150 ரூபா எனக்கு போதுமானதாக இருந்துச்சு, பட் அதையும் ரொம்ப பத்திரமாக வச்சுருப்பேன். அப்போவே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நான் ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிட்டேன்னா 100 ரூபா பசங்களுக்கு கொடுத்துருவேன். என்னோட லிமிட் 100 ரூபா, மாதம் 3000 ரூபா சம்பாதிக்கணுன்றது என்னோட குறிக்கோள். அதுக்கு மேலே வந்து வச்சுக்க மாட்டேன். ஜஸ்ட் 3000 ரூபா தான் என்னோட குறிக்கோள். ஏன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு 1600 ரூபா சம்பளம், அதுக்கு முன்னாடி சம்பளமே கிடையாதுன்னு சொன்னாங்க. சம்பளம் இல்லைன்னா பரவாயில்ல, வேலை கொடுத்தா போதுன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மாதத்துலேயே அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, சம்பளம் கொடுக்காம இருந்தால் கஷ்டமாயிடும் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. நான் ஒர்க் பண்ணுறதை பார்த்து காலையில் சீக்கிரமாக போவேன், கடை கடன் பெருக்கி எடுத்துருவேன், எல்லா வண்டியும் வெளியே எடுத்து தொடச்சி வச்சுருவேன், இன்றைக்கி என்னென்ன வண்டி டெலிவரின்னு செக் பண்ணிப்பேன். இது எல்லாமே 58 பேர் வேலை செய்கிறதுல, 58 பேர் வேலை செய்கிறதுல நான் ஹெல்ப்பரு, ஹெல்ப்பராக இருக்கிறப்ப நான் கடை கடன் போவேன், பெருப்பேன். பெருக்கிறதுக்குன்னு தனியில் ஆள் இருக்காங்க, அவங்க 9 மணிக்கு தான் வருவாங்க. இருந்தாலும் எனக்கு தோணாது, சே காலை 8 மணி 7:30 மணிக்கெலாம் போய்ட்டு என்ன பண்ணுறது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கடை கடன் பெருக்கிட்டு எந்தெந்த வண்டி எந்தெந்த பேல் எடுத்து வைக்கணும், எது எது ரேம்பில் வைக்கணும், ரேம்பில் மாட்டின வண்டி எல்லாம் சரியாக இருக்குதா, இதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுவேன். இது எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு வண்டி வெளியே எடுத்து வருது, உள்ளே எடுத்து வருது, அடுத்து மெக்கானிக்கெலாம் வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன எடுத்து வைக்கணும், டூல்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு காத்துட்ருப்பேன். வந்தவொடனே சொல்லுவாங்க, என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, டேய் இவன் விளங்காதான் காலங்காத்தால் வந்துட்டு உட்காந்து வெறுப்பேற்றுற மாதிரி இவனாலே நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடும் போல. எனக்கு வந்து தூக்கம் வராது 6 மணிக்கு மேலே, ஒன்று வாக்கிங் போவேன், இல்லை ஜாக்கிங் போவேன், இல்லை வேலை செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும். அந்தமாதிரி நான் செஞ்சுட்டே இருப்போம். கம்பெனியில் மற்ற ஸ்டாஃபுக்கு இடையே எனக்கு கெட்ட பேர் வந்துச்சு, அவங்க நினச்சிக்கிட்டாங்க எனக்கு கெட்ட பேர் வரல, பட் ஓனர் சூப்பர்வைசர் என்ன ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, யாரையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னு. அப்புறம் 19 மாதம் வேலை செஞ்சேன், அப்புறம் வெளியே வந்தேன். இந்த மாதிரி ஐயா தாயை சாமின்னு கேட்டு அங்கங்கே வேலை செய்ய ஆரம்பித்து வெளியே வந்தோம். அப்போ சோசியல் மீடியா இருந்ததா மேபி நான் வந்து என்னென்ன வேலை செய்யணும் அப்போத்துலேருந்தே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா இன்றைக்கி நான் மிகப்பெரிய கோடீஸ்வரனை கூட ஆயிருக்கலாம். வாழ்கிற வாழ்க்கை நிம்மதியாக தான் இருக்குது, பட் மிகப்பெரிய லெவலில் போயிருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அன்றாட வாழ்க்கையில், என்ன பண்ணுறீங்க நீ யூடியூபர்னா அன்றாட வாழ்க்கையில் சொல்லலாம், ஸ்டோரியில் சொல்லலாம், நான் யூடியூபர். ஏன் அப்படின்னா நான் பொறுக்கி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கணும்னு நான் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். அவர் ஒருத்தர் போகிறா இருப்பார் அப்படின்னா வரும், நான் ஒரு மெக்கானிக் சொன்னால் மெக்கானிக் போகிறா இருப்பார் அப்படின்னா, யூடியூபர் போகிறா இருப்பாருன்னு வாங்க. சூர்யா தான் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், தான் அடையாளமே தான் வேலை தானே. அந்த மாதிரி நான் என்ன யார் அப்படின்றத நாம் தான் வெளியே சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு 18 வருஷமாக நான் செய்யாத ஒரு விஷயத்த 18 வருஷத்தில் நான் செஞ்சேன். எனக்கு சோசியல் மீடியாவில் உள்ளே வந்தது வெளியே சொல்ல ஆரம்பித்தேன், மக்களே வணக்கம், நான் உங்கள் விஎஸ்கே, நான் இந்தந்த வேலை செஞ்சிட்ருக்கேன், இந்தந்த வேலை இப்படி இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணால் நல்லது, நான் யார்கிட்டையும் என்னோடய பிஸ்னஸ் கொண்டு போய் சேர்க்கல, நான் யாருன்னு தான் சொன்னேன், என் கேரேஜுக்கு வாங்க நான் சூப்பராக செஞ்சு தருவேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. மக்களே நான் வந்து கேரேஜ் வச்சுருக்கேன், இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கேன், இந்த வேலையை இப்படி செஞ்சால் நல்லது, இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துங்க, இது இந்த அளவுக்கு மட்டும் பண்ணால் போதும், இந்த பணி பண்ணாலும் வண்டி ஓடும் அப்படின்னு நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். சில பேருக்கு வண்டி ஓட்டுறப்போ லைட் எரியுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னுவாங்க, அந்த லைட் எரிஞ்சால் என்ன வரும், ஆயில் லீக் ஆகுது, அந்த எந்த காரணம் இருந்து லீக் ஆகுதோ அதுக்கு இது காரணம். வண்டி ஓட்டிகிட்டே இருக்கப்போ கீர் பாக்ஸில் இந்த கரர்னு சவுண்டு வருது, அது கீர் பாக்ஸில் பெல்ட்டு தண்ணி பட்டு போயிடுச்சு. அவங்க நினைக்கிறது கீர் பாக்ஸ், நான் சொல்கிறது பெல்ட்டு. 350 ரூபாய்க்கும் 35000 வித்தியாசம் இருக்குல்ல, கண்டிப்பாக அவங்களோட எண்ணங்கள் பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஆபத்தை சொல்கிறாங்க. நான் 35 ரூபா தாங்க, அப்புறம் கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த தைரியம் கொடுத்தவங்க ஓட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோடய நாலேஜை தான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இப்போவும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது ஊரே நம்மளை பார்த்து ஓகே விஎஸ்கே நல்ல மெக்கானிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 18 வருஷமாக நல்ல மெக்கானிக் தான், இன்றைக்கி அதை சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை. அதனால் இப்போ நெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2007 பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பில் வந்து நான் புக் பண்ணி வச்சுருந்தேன், அந்த ஆப் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ விஎஸ்கேன்னு போட்டாலே போதும், நீ விஎஸ்ன்னு போட்டால் கே அது போட்டுக்கோ, ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம சர்ச்சில். இப்போ அந்தளவுக்கு நல்லா வளர்ந்துட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாழ்கிற வாழ்க்கை இன்னும் ரொம்ப திருப்தியாக இருக்குது.
நான் நெக்ஸ்ட் இப்போது டிடிஎஃப் பர்சன்ட்டு உங்ககிட்ட சில டவுட்லாம் கேட்பாங்க. ஸோ அவரோட ஃப்யூச்சர் பற்றி சில விஷயங்களுக்கு நீங்கள் அவருக்கு ஏதாச்சும் கைட் பண்ணியிருக்கீங்களா? இது மாதிரி போனால் கரெக்டு, இது மாதிரி போகாது அப்படின்னு சொல்லி உங்கள் தம் நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னீங்கன்னா, என் கூட பிறந்தவன், என் கூட இது பண்ணுறேன், வந்துட்டு நான் மூணாம் மனுஷனாக பார்க்க மாட்டேன். ஸோ உங்கள்கிட்ட சில விஷயத்த சொல்லும்போது, அண்ணா இது மாதிரி இது பண்ண போகிறேன், இது மாதிரி ஒரு பிளான் பண்ண போகிறோம்ன்றப்போ நீங்கள் அது ஒரு கைடன்ஸாக இருந்திருக்கீங்களா? அதெல்லாம் எம்ஜிஆர் வார்த்தை தான்ப்பா நான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது. எம்ஜிஆர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், நல்ல துணிவும் வர வேண்டும். துணிச்சல் இருக்கணும், ஆனால் நல்ல துணிச்சலாக இருக்கணும், நல்ல விஷயத்துக்காக இருக்கணும். நல்ல விஷயத்துக்கான துணிச்சல்னா எப்படி நீங்கள் சொல்லுங்க? ஒருத்தரை ஊக்குவிக்கிறதுக்காக இருக்கணும். நான் ஒருத்தனை சொல்லி கொடுத்தது நல்ல விஷயம்தான் அப்படின்னு உனக்கு பட்டதுக்கப்புறம் அதை பற்றி யாருன்னா தப்பாக சொன்னால் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற துணிச்சல். அப்போ குரலை உயர்த்தியும் பேசுகிறத மாற்றியும் ரியாக்ஷன் மாற்றியும் பேசலாம். ஆனால் நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா அதை பற்றி நீ பேசக்கூடாது. அவர் தப்பு பண்ணாரா ரைட்டாக பண்ணாரான்னு சொல்ல வரல. இப்போ வந்து வாசன் நல்ல ஒரு உயரத்தில் இருக்கான் தம்பி, சூப்பராக. அதாவது நம்மளுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் தம்பி அந்த லெவலில் இருக்கிறது, அவனோட பழக்கம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது. அது வளர்ந்துட்ட ஒரு இடத்துக்கிட்ட ஒட்டிக்கிட்டு பேசுகிறோன்றதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு தான் அந்த அவசியம்லாம் இல்லவே இல்லை, சத்தியமாக இல்லை. அது யார் வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கிட்டோம். நல்ல நிலைமையில் இருக்கான் தம்பி, கொஞ்சம் சுதாரிச்சிக்கணும்னு சொல்கிறதா ரொம்ப உஷாராக பேசுகிறதான்னு தெரியல. சரி, ஆனால் 22 வயசு, நல்லா மெச்சூர்டு. அந்த வயசுக்கேற்ற பேச்சு கிடையாது, இன்னும் நல்லா மெச்சூர்டாக தான் பேசுகிறப்போல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் பேசிய வார்த்தையை விட பேசாத வார்த்தைக்கு அர்த்தம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சில நேரத்தில் பேசாமல் இருந்துட்டாலே சூப்பர். இப்போ லாஸ்ட்டாக நான் கூட பார்த்தேன், அவரோட லைவில் வந்து கொஞ்சம் குரல் உயர்த்து பேசினார். எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு, அவர் அப்படியேப்பட்ட ஆளே கிடையாது, யாருக்கிட்டையும் சத்தமாக பேசுனது கிடையாது, கடுமையாக பேசி நான் இது வரைக்கும் பார்க்கறதில்லை. நான் இவ்வளோ நேரம் பார்க்குறேன், இது வரைக்கும் பார்த்ததில்லை. சாமி எப்படி இருக்கீங்க, தம்பி எப்படி இருக்கீங்க, இப்படி தான் சொல்லுவார். உங்கள் ஃபேமிலியில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படி தான் கேட்பாரு தவிர, குரல் உயர்த்து எதுக்காக பேசுனார்னு எனக்குமே புரியல. நான் அதுக்கப்புறம் தம்பியை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சா என்னாச்சுப்பா, எதனால் அப்படி ஆச்சு? ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் அவர் ஆழமாக பாதிச்சுட்டுருக்கு, அதனால் மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் தம்பி, உன்னோட உயரம் கண்டிப்பாக மேலே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு கூடிய உலக அளவில் பேசப்பட்டுச்சு, அதையும் நான் பயங்கரமாக செக் பண்ணேன். என்னடா தம்பி இந்த லெவலில் இருக்காருன்னு சும்மா போயிட்டு ஒரு ஹேஷ்டேக் செக் பண்ணுற ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் டிடின்னு போட்டால் எஃப் அவ போட்ட மாதிரி ஆகிடுச்சு. அப்போ தான் வேர்ல்டு லெவலில் நம்ம உக்ரைன் வாருக்கு அப்புறம் செக் பண்ண அதிகமான ஹேஷ்டேக்கு நம்ம டிடிஎஃப் தான் இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கரமான விஷயம். ஒரு பக்கம் நெகட்டிவ் போயிட்டு தான் திருப்பி பாசிட்டிவாக மாறும். இப்போ நியூஸ் சேனல் எல்லாமே பாருங்கள், அவரை பற்றி பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நெகட்டிவாக பேசியிருந்தவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக மாறியிருக்காங்க. இப்போ ஹெல்மெட்டு கூட காண முடிச்சு ஒரு தம்பி கொண்டு வந்து கொடுத்தாரு, அவர் மேலே மக்கள் இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னா அதனால தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு அப்படியே மாறிட்டே வரும். அது ஏற்ற தாழ்வுலாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில். பட் ஒரு உயரத்துக்கு போயிட்டோன்னா அதை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உயரத்துக்கு போகிறதுக்கு குதிரை மாதிரி ஓடணும், உயரம் போயிட்டோன்னா குதிரையோடைய வேகமாக ஓடணும். அதனால் நம்ம விஷயத்தை நாம் தான் பார்த்துக்கணும், நம்மளை நாம் பார்த்துக்கணும், அப்புறம் மற்றவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது, யாருக்கும் ஒரு உதாரணமாக வந்துடக்கூடாது. அதில் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன். எனக்கும் சில பல கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தட்டி விட்டாச்சு. அது ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன பசங்க கூட பழகிறப்போ நம்மளை பார்த்து கெட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு பயம்தான். அந்தந்த வயசில் எல்லோரும் அதை கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம், தப்பு இல்லை. களவும் கற்க மர, நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை தப்பாக புரிஞ்சுக்கிறேன், களவும் கற்றுக்கிட்டு மரன்னு. அந்த மாதிரி நான் களவுலாம் கற்றுக்கல, ஏதோ ஒரு சில சின்ன சின்ன பழக்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒழிச்சு கட்டியாச்சு. அதெல்லாம் ஒழிச்சு கட்டியே ஆயிடுச்சு. என் பையனுக்கு 13 வயசு, 13 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் பிறந்தப்போ எல்லாத்தையும் ஒழிச்சிட்டேன், அதெல்லாம் அப்படியே ஓரம் போயாச்சு. அது பணம் காசுலாம் வரப்போ சில பழக்கெல்லாம் தானாக வரும், அதை நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொசைட்டியில் எப்படி வாழணும் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணு. நம்ம பெரிய பெரிய கோயில் ஃபங்க்ஷன் போகிறோம், அங்கே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க, இப்போ காலேஜுக்கெலாம் போகிறோம். ஸோ அதுமாதிரி நம்மள பேக்ரவுண்டில் எங்கேயாவது ஒருத்தர் எங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சரியான ஆள் இல்லைனா கூப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்லபடியாக வாழ்வோம், நம்மளுக்கு திருப்தியாக வாழ்வோம். அண்ணா இப்போது உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களும் இல்லை டிடிஎஃப் ஃபேன்ஸ் இருக்காங்களே, ஆஜிஸ் ஃபேன்ஸ்,
இப்போ அவங்கெல்லாம் பைக் ஓட்டுறாங்க நானும் ஸ்பீடு, ஏன்னா அவரோட மீட்டப்பில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சில பேர் பண்ணுற தப்பாக, ஸோ அவருடைய பேருன்றது அடிப்படுது, சில பேர் பைக்கை முறுக்கிறது, அதெல்லாம் ஒரு எனர்ஜி ஒரு சந்தோஷம் ஏற்படும். பட் அது அதுக்கு ரீசனாக வச்சு சில பேர் வந்துட்டு வதந்திங்களை பரப்புகிறாங்கல்ல, யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கேங் சேர்ந்துட்டாங்க இது மாதிரி பைக் வச்சு இது பண்ணிட்டாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி பண்ணால் தப் அவரோட பேர் அடிபட்டுறோம் அப்படின்றதுக்கு, இல்லை இது மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் ஃப்யூச்சர் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃபோட ஒரு அட்வைஸ் மட்டும் எங்களுடைய நேயருக்காக நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ தம்பிங்களை நான் சொல்கிறது தான், தம்பிகளே என்னோடய வயசில் பெரியவங்களோ பார்க்குறவங்களோ ஒரு பொருளை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதை தாண்டி ஓவராக ஏதாவது என்தூசாஸ்டிக் அந்த மாதிரி அதில் இதெல்லாம் பண்ணிட்டோன்னா கையோ காலோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பி அதை ஒட்டினா கூட அந்த அளவுக்கு பக்காவெல்லாம் இருக்காது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக ஓட்டணுமோ ஓட்டலாம். நம்ம படத்தில் பார்த்துருப்போம் ஒருத்தர் குடிச்சிட்டு கீழே வந்திருப்பார், ஒரு படத்தில் பார்த்துருப்போம் செயின் ஸ்மோக்கராக இருப்பார், ஒரு படத்தில் பார்த்துருப்போம் அவர் வீலி பண்ணி அடித்து தூள் கிளப்பிட்டு போவார், ஒரு படத்தில் பார்த்துருப்போம் காரை சுத்த விட்டுருப்பார். இது எல்லாமே படத்தில் பார்க்குற மாதிரி தான். நீங்கள் எல்லாமே அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்களுக்கு என்ன சரின்னு தோந்து அவங்க செஞ்சுட்டு போட்டோம். நம்ம எதையும் பார்த்து கற்றுக்கவும் வேணாம், எதையும் பார்த்துட்டு மறக்கவும் வேணாம். அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைனலாக என்ன நடந்திருக்கு, ஆரம்பத்தில் வீலி பண்ணது தான் பார்த்தோம், கடைசியாக கீழே விழுந்ததை பார்த்தோமா அதை மறந்துடும். அவர் வீலி பண்ணதை மட்டும் பார்க்கக்கூடாது. அதேமாதிரி அவர் சைன் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தார், நான் பண்ணுறது மட்டும் என்ன ஆகிடுன்னு, அவரோட வாழ்க்கை எப்படி தரம் கெட்டு போச்சு, அவரோட வாழ்க்கை எப்படி நாசமாக போச்சுன்றது கடைசியில் காட்டியிருப்பாங்க, அது யாருக்கும் தெரியாது. முதல்ல பார்த்தது மொத்தம் கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணிடக்கூடாது. யாரும் தப்பான வாழ்க்கைலாம் வேணாப்பா, உனக்கு வாழ்க்கை வாழ்கிறப்போ உனக்கு எது சரின்னு தோணுதோ, உனக்கு சரின்னு தோணும் அது மட்டும் செய். கண்டிப்பாக தப்புனா இப்படி அடிக்க மாட்டேன், இப்படி அடிப்பேன் அது தப்பு, இப்படி அடிச்சுட்டு போகிறேன்னா அது உனக்கு ஓகே, நான் சாகிறதுக்கும் ரெடி, அப்போ நீ என்ன வேணால் பண்ணலாம், தப்பு இல்லை. வீலி பண்ணமா நான் சாக போகிறேன் அப்படின்னு பேர் எழுதி வச்சுட்டே போ, தப்பு இல்லை. அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம், எது சரி தப்புன்னு உனக்கு தோணுதோ அதை மட்டும் செய். யாரோட அட்வைஸும் தேவையில்லை, யாரும் ஒன்று தூக்கி கொடுத்தவில்லை இறக்கி கொடுத்த தேவையில்லை, உனக்கு எது சரின்னு தோணுதோ அது மட்டும் செய், உன் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இப்போ வந்து டீலிங் பண்ணுறாங்க, ஸோ அவங்க மட்டும் போய் வில்லா பரவாயில்லை, அதனால் மற்ற பப்ளிக்கும் பாதிப்படுறாங்க, போய் அவங்க மேலே போய் விட்டு அவங்களுக்கு அடிபடுது, அதை பற்றி எதுவும் சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறேன், அது தப்பு தானே, எது சரின்னு தெரியுது தோணுதோ அதை மட்டும் செய்யுன்ற, அது தப்பு தானே, தப்பான விஷயத்தை ஏன் செய்கிற, நீ வீலிங் பண்ணுறியா நல்லா காட்டுக்குள்ளே போய் வீலிங் போய் மரத்தில் பட்டு டம்முன்னு முட்டிங்கன்னு கீழே உழு மண்டையை உடச்சிக்கோ என்னென்ன பண்ணிக்கோ, மரம் ஒன்று திட்டாது, ஆனால் மனுஷன் திட்டுவான்ல, அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல. அதனால் இதில் யாரும் தப்பு கோயிலாம் சொல்ல முடியாதுப்பா. நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்றைக்கி வந்து தரமான நல்ல பவர்ஃபுல்லான வண்டிலாம் வந்துச்சு, அந்த பவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எதுவும் தப்பு சொல்கிறதா ரைட்டாக சொல்கிறதான்னு தெரியல, ஏன்னா 1000cc வண்டியை கையில் கொடுத்துட்டு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடான்னா அந்த வண்டியே போவாது, ஹீட் ஆகி நின்றுடுது. அப்போ மினிமம் ஸ்பீடு 60-80 போக வேண்டியிருக்கு. நம்ம யார் என்ன சொல்கிறது, அந்த இந்தியா நம்ம இந்தியாவுக்குள்ளே வண்டியை கொண்டு வந்து தப்பு சொல்கிறதா, இல்லை ஜப்பான்காரனும் கொரியாக்காரனும் US காரனும் அதிக ஹை ஸ்பீடை ரெடி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்கிறேன். அதனால் இருக்கிற பவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதுக்கேற்ற ரோடு கிடச்சா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடெலாம் தேவையில்லை, அதிகபட்சமாக 140 வரைக்கும் ஓட்டி பார்க்கலாம். நான் ஓட்டி பார்த்துருக்கேன், 140 தான் போயிருக்கேன், 140 நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அதுவே கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதுக்கு மேலே போயிட்டாலாம் எனக்கு தெரிஞ்சு 100 வந்து கண்ட்ரோல் இருக்காது, 140 வரைக்கும் பார்த்துக்கலாம். அண்ணா இது இப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் பயணம்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன், ஸோ அதை பற்றி தான் கேள்விகள் மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். இனி வர உங்களை மாதிரி இருக்க ஒரு ஒரு யூடியூபர்ஸையும் நான் சந்தித்து அவங்களோட லைஃப் ஜேர்னி, அவங்க என்ன கஷ்டப்பட்டு வந்தாங்க, ஏன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க ஈஸியாக முன்னேறிட்டான், அது கிடையாது, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் என்ன மாதிரி வேலை செஞ்சுருக்கான்றத வெளிப்படுத்தணும். ஸோ ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ தூரம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உங்களை லைஃப் பற்றி சொன்னதுக்கு. ஸோ இது மென்மேலே வளரணும்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன், தேங்க்யூ. நன்றி மக்களே, உங்களோட வாழ்த்துக்கள் எனக்காக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், VSK Vlogs ஐயா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஐயா.